Hi everyone, this is my first Instagram live on my page, so I am very excited. Welcome, vanakkam, hi, view, I am just adding Harita. Waiting. Good evening. Hello. Am I audible? Yes, you're audible. This is my first super. Instagram live and not too bad. It took me a little while to figure it out, but welcome. So, hi everyone. Good evening or maybe good morning or good afternoon. End in the time zone la irkeenglo adha porthu. Yeah, so this one is a very, very special live for both of us. Ena idu da naanga rendu perum sendu first naanga onna pandra live. So very excited about it. So yeah, Sangi, start. So welcome everybody. Naanga vandu you might have been following our posts. Naanga vandu idu eppadi oru chinna eppadi aarambichudendra mari oru chinna story. நாங்க ரெண்டு பேருமே வந்து இந்த ஜூலைல வந்து தேர் இஸ் அன் இன்டர்நேஷனல் பிரஸ்ட் ஃபீடிங் கான்ஃபரன்ஸ் கமிங் அப். அதுக்கு வந்து என்னோட டாபிக் வாஸ் அபவுட் மேட்ரிசன்ஸ் அண்ட் போஸ்ட் பர்த் ஜேர்னிஸ். அதாவது நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாமே குழந்தைய சுத்தி இருக்கு, பட் அம்மாவோட மனநிலை வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஆங்கிள் தான் என்னோட பிரசன்டேஷன் இருந்தது. அண்ட் ஹரிதா, யூ வாண்ட் லிட்டில் பிட் அபவுட் யுவர் டாபிக்? ஸோ நான் பண்ணின ப்ரெசன்டேஷன் நான் இது பார்த்தேன் அப்படின்னா வந்து இந்த டைம் வந்து இம்பாக்ட் ஆஃப் சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் ஆன் பிரெஸ்ட் ஃபீடிங். அதாவது சின்ன வயசுல அவங்களுக்கு செக்ஷுவல் அப்யூஸ் நடந்திருந்ததால் அது வந்து எப்படி அவங்களோட மதரிங் ஜேர்னியில வந்து இம்பாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டாபிக் தான் நாங்கள் டீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் இருக்க ஐ காட் இன்புட்ஸ் ஃப்ரம் சங்கீதா ஆல்சோ. ஸோ அவங்க வந்து ட்ராமா ஒர்க் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இன்புட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வைட்டலாக இருந்தது. ஸோ நாங்கள் முன்னாடியே வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ பேசி வி தாட் ஓகே இந்த டாபிக் வந்து நம்ம ஊரில் வந்து இது பேசுறதே இல்லை. நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுறோம்னா குழந்தை உருவானதுலேருந்து அப்போ அம்மாவை பார்த்துக்கிறோம், வளைகாப்பு பண்ணுறோம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைய கேர் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன எசென்ஷியல்ஸோ ஃபேமிலி சப்போர்ட்டோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம், ஃபிசிக்கலியே வி ஆர் அவைலபிள் அதெல்லாம் இருக்குது. பட் ஒரு குழந்தை பிறக்கும் போது தான் ஒரு அம்மாவும் சேர்ந்து பிறக்கிறா இல்லையா? ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸாக இதில் வந்து PhD பண்ணியிருக்க மாட்டா, அவளுக்கும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே புதுசாக தான் இருக்கும். பட் அது எத்தனை பேர் அக்னாலேஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் நம்மளோட இந்தியன் சிஸ்டம்ல. ஸோ நிறைய அதை பற்றி நாங்கள் பேச வி தாட் ஓகே வை நாட் லெட்ஸ் டூ அ ஒர்க் ஷாப். ஏன்னா நிறைய அம்மாக்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்கள வந்து ஹியர் பண்ணிக்கிறதுக்கு அவங்க அண்டர்கோ பண்ற இமோஷன்ஸ் வந்து வேலிட், இது வந்து நீங்க நினைக்கிறது வந்து வேலிட், நாங்க இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்பேஸ் எத்தனை வீட்டுல கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. நிறைய அம்மாக்களுக்கு வந்து அதுல வந்து கொஞ்சம் மனசு வலி இருந்திருக்கு. இதை பத்தின ஒரு போஸ்ட் பண்ணும் இன்ட்ரெஸ்டிங்லி, வாட் இஸ் ஒன் திங் தட் யூ விஷ் யூ நியூ அபவுட் போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு போட்டும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 400 ரெஸ்பான்சஸ் எங்களுக்கு வந்துச்சு. அமேசிங்கான ரெஸ்பான்சஸ். ஸோ அதெல்லாம் பார்க்க வி தாட் ஓகே வி ஹாவ் டு ஸ்ட்ரக்சர் திஸ் அண்ட் டூ இட் இன் அ வெரி எஃபெக்டிவ் மேனர் அப்படின்ட்டு சொல்லி தான் இந்த கோர்ஸ் வந்து செட் அப் பண்ணோம். ஸோ சொல்லுங்க சங்கி. ஸோ இது வந்து ரொம்ப எங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஒரு இட்ஸ் அ காமன் இது. இதை பத்தி நாங்க வந்து ரொம்ப ஆக்சுவலி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா வி மெட். அண்ட் இதுல வந்து இந்த இப்ப நீங்க போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்ப எப்படி குறைக்கலாம், டம்மி எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பத்தியோ, இல்ல பேபி லெட் வீனிங் அதுக்கெல்லாம் வந்து, இல்ல பிரஸ்ட் ஃபீடிங் அதுக்கெல்லாம் வந்து நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கே தவிர, நம்ம மனநிலை வந்து ஒரு அம்மாவும் சேர்ந்து பிறக்கிறாங்க, இது வந்து ஒரு ஒரு ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பிக் ஷிஃப்ட் இல்லையா? எவ்ரிபடி அந்த ஃபேமிலியோட இமோஷன்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இடத்துக்கு கூட்டிட்டு போறது. பட் அதுக்கு வந்து அதை பத்தி பேசவோ இல்ல வந்து ஓப்பனா ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஸ்பேஸே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. இந்த டாபிக் இந்த வந்து எங்க ரெண்டு பேரும் திருப்பி 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 இட் வாஸ் பிரிங்கிங் அஸ் எனி டைம் வி வுட் மீட் வி வுட் டாக் அபவுட் திஸ். ஸோ அதனால இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார் மாதிரி இந்த ஒரே ஒரு கேள்வியை கேட்டப்ப ஒரு 300-400 ரெஸ்பான்சஸ் வந்தது. வி வர் அமேஸ்ட், ஓ இதை பத்தி இன்னும் நம்ம பண்ண வேண்டியது இவ்வளவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம வந்து
ட்ராமாவோ இல்ல ரொம்ப டீப்பா அதுக்குள்ள போறதுன்றது ஒண்ணு இருக்கு. பட் ஆக்சுவலி நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது வந்து இருக்கு. என்ன ஒரு ஒரு காமன் பிலீஃப் அப்படின்னா, ஐ திங்க் மதர்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் இன் த வேர்ல்ட், அண்ட் மதர்ஸ் ஆர் ஆர் ஃபர்ஸ்ட் ஹோம்ஸ். நம்ம எல்லாருக்குமே கருவுல வந்து ஃபர்ஸ்ட் வீடுன்றது அம்மா தான் இல்ல. ஸோ அந்த அம்மாவோட உடம்புலயும் அந்த அம்மாவோட மனசுலயும் என்ன நடக்குதுன்றது ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு பாசிட்டிவ் அண்ட் நாட் சோ பாசிட்டிவ் இம்பாக்ட் அது ஏற்படுத்துது. அது எதுக்கு அது சொல்றேன் அப்படின்னா, இதை நான் சொன்ன உடனே நமக்கு எல்லா மதர்ஸ்க்கும் ரொம்ப கில்ட்டியா இருக்கும், ஐயோ நான் கரெக்டா பண்ணேனா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்காக இது சொல்லல. அதனால ஐ திங்க் எங்களை மாதிரி பேர்த் ப்ரொஃபஷனல்ஸ் லைக் மீ அண்ட் ஹரிதா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு கம் அரவுண்ட் அண்ட் சப்போர்ட் த மதர். அதனாலதான் நம்மளுக்கு வந்து இப்ப பேரண்டிங் நெட்ஒர்க்ஸ் இருக்கு, பியர் சப்போர்ட் குரூப்ஸ் இருக்கு. முன்னாடி வந்து நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்ஸ்ல இருந்தோம், க்ளோஸ் நெட் கம்யூனிட்டிஸ்ல இருந்தோம், இப்ப அப்படி இல்லை, நம்ம நியூக்ளியர் ஃபேமிலிஸ் இருக்கோம், எங்கெங்கயோ இருந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம வந்து அந்த மதரை வந்து நம்ம எவ்வளவு வெல் சப்போர்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த மதரால அந்த குழந்தையோட பாண்ட் பண்ண முடியும் அப்படின்றதுதான் ஒரு பேசிக் பிலீஃப். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இன்னும் பெட்டரா மதர்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற டிஸ்கஷன்ஸ்லதான் இது வந்தது. நம்ம போஸ்ட் பார்ட்டம் அப்படின்னு பாக்குறப்ப நிறைய மித்ஸ் இருக்கு, நம்மளுக்கு மிஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு அபவுட் த போஸ்ட் பார்ட்டம் பீரியட் அண்ட் மென்டல் ஹெல்த் போஸ்ட் பார்ட்டம் இல்லையா. ஸோ ஹரிதா, வாட் ஆர் சம் ஆஃப் த மித்ஸ்? ஓகே, ஸோ போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்ற டேர்மே வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஸ்கேரியா இருக்கு. டிப்ரெஷனா? எனக்கா, நான் பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி, எனக்கெல்லாம் வந்து டிப்ரெஷன் வர முடியாது. இவ்வளோ நாள் நான் நல்லா தானே இருந்தேன், திடீர்னு வந்து எப்படி டிப்ரெஷன் வர முடியும்? ஆர் லைக் என் வீட்டில் அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி இல்லை, சரித்திரமே இந்த மாதிரி இல்லைங்கும் போது எனக்கு மட்டும் எப்படி வர முடியும்? அப்ப நான் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டேன், நான் ஸ்ட்ராங்கா இல்லையா, ஆம் ஐ இன்கேப்பபிள் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டன் வந்து நிறைய மதர்ஸ்க்கு வந்து உள்ள இருந்துகிட்டே இருக்கு. சோ இது வந்து இட் டசன்ட் ஹேவ் எனி திங் டு டூ வித் யுவர் ஸ்ட்ரென்த். நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா, மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் வராது அப்படிங்கிறது கிடையாது. இல்ல நீங்க கொஞ்சம் ஐ வுடன்ட் டேர்ம் எனிபடி அஸ் வீக், பட் கொஞ்சம் சென்சிட்டிவா இருந்தா உங்களை வந்து இது ஈஸியா அட்டாக் பண்ணிரும், நீங்க ஈஸியா டிப்ரெஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. சோ இது யாருக்கு வேணா நடக்கலாம், எப்ப வேணா நடக்கலாம். அண்ட் சங்கி சொல்லுங்க, வாட் யூ ஃபீல் அபவுட் திஸ்? Yeah, definitely. I think the common myth is that there is a certain type of individual who's more prone to postpartum அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு common myth. இத வந்து நாங்க எங்களோட work ல நிறைய பார்த்துட்டு இருக்கோம். And I have had a lot of people say எனக்கு இது வரல அப்படின்றதோ, இல்ல நானே இத வந்து எனக்கு நான் பண்ணிக்கிட்டேன் or you know அப்படின்ற மாதிரிலாம். சோ என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படினா, it is much more common than you think. அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல வந்து வேரியஸ் ஷேட்ஸ் இருக்கு, அதை நம்ம இன்னும் நுட்பமா நம்ம வந்து அந்த கோர்ஸ்ல வந்து we are going to discuss that. பட் என்ன அப்படின்னா, இதை பத்தி எனக்கு நான் நிறைய படிச்சு தெரிஞ்சிட்டதுனால எனக்கு இது வராம இருக்கும்ன்றது கிடையாது, ரைட்? அண்ட் அது வந்தா அது ஒண்ணும் தப்பு இல்ல, அது ஷேம்ஃபுல்லான விஷயம் இல்ல, நீங்க வந்து வீக்கா இருக்கீங்கன்ற மாதிரி கிடையாது. In fact, I think there are certain personality types that are more empathy kaamikkudiya sila romba ipa sila per pathinga na romba deepa innutharoda suffering vandu namba ulvaangikitta avangaloda nammala relate panna kudiya mari sila per irupanga adu vandu or that is also your greatest strength illaya. So that makes you very very good at some of the professions that people choose. I think birth workers, a lot of birth workers are empaths because அந்த டீப் கனெக்ஷன் இருக்கு. அது இருக்கிறப்ப நம்மளுக்கு இன்னும் ஸ்லைட்லி மோர் ப்ரோனா இருப்போமா அப்படின்னா, சம்டைம்ஸ் எஸ் சம்டைம்ஸ் நோ. பட் தெர் இஸ் நோ பர்சனாலிட்டி டைப், இட் கேன் ஹேப்பன் டு எனிபடி. அதுதான் அடுத்த இன்னொரு விஷயம் நம்ம பாக்குறது என்னன்னா, ஓகே எனக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் இருக்காங்க, என் குழந்தைய வளர்த்தி கொடுக்கறதுக்கு சுத்தி எல்லா ஆட்களும் இருக்காங்க. சோ அந்த மாதிரி சினாரியோல எனக்கு டிப்ரெஷன் வரக்கூடாது, ஏன்னா எனக்கு தான் கேட்கறதுக்கு முன்னாடியுமே எல்லாமே அவைலபிளா இருக்குல்ல. சோ ஹவு கேன் ஐ கெட் டிப்ரெஸ்ட் அபவுட் நத்திங் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி நம்ம மக்கள் கிட்ட இருக்கு. சோ அதை பத்தி என்ன சொல்லணும் சங்கி உங்களுக்கு? I think a lot of women get told உனக்கு ஹெல்த்தியா பிறந்துச்சுல, நீ எதுக்கு இது பண்ற அப்படின்ற மாதிரி. அதாவது உன்னை விட இன்னும் கஷ்டமான நிலைமையில எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களே, அப்ப நீ எதுக்கு வருத்தப்படுற அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
இது அதை பத்தியே இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. இல்ல என்ன அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இட் இஸ் எய்தர் ஆர் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி ரியாலிட்டி எப்படின்னு இருக்குன்னா, ஐ கேன் பி வெரி கிரேட்ஃபுல் டு ஹாவ் அ லைவ் ஹெல்த்தி பேபி, அண்ட் ஐ கேன் ஹாவ் ஓவர்வெல்மிங் ஃபீலிங்ஸ் ஆஃப் லவ் ஃபார் மை பேபி, அண்ட் அட் தி சேம் டைம் பி வெரி ரிசன்ட்ஃபுல் தட் எனக்கு வந்து என்னோட பழைய லைஃப் இல்லை, நான் இப்போ வீட்டு எனக்கு ஹவுஸ் எனக்கு ஷீ நீட்ஸ் மீ ஃபிசிக்கலி. இந்த நம்ம பிரெஸ்ட் ஃபீட் எக்ஸ்க்ளூசிவாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம ரொம்ப பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் த மதர் அண்ட் பேபி, பட் நோபடி டாக்ஸ் அபவுட் ஹவு பிக் ஆஃப் அ சேஞ்ச் தட் இஸ் ஃபார் த மதர். இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்து வீட்லேயே ஐ ஹட் நெவர் பின் அட் ஹோம், அண்ட் சடன்லி திஸ் பேபி இஸ் தேர் அண்ட் ஷீ நீட்ஸ் மீ ஆல் த டைம் ரைட். அப்போ அது வந்து யூ கேன் ஃபீல் ரிசன்ட்ஃபுல், யூ கேன் ஃபீல் இன்கேப்பபிள், யூ கேன் ஃபீல் லைக் அ ஃபெயிலியர், அண்ட் அட் த சேம் டைம் have overwhelming feelings of love and gratitude for the support that you have. So adu vandu mutually exclusive kedaiyadu, adhaadu na eppovume grateful ah dhaan irukkanum abindrathu kedaiyadu. So this is a myth that people think that these feelings cannot coexist. They often do and it's okay. Yes. So adutha vishayam vandu innon enna na மக்கள் கிட்ட ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு. நான் வந்து யூஸ்வலா டிப்ரெஷன் அப்படின்னா இந்த மக்கள் வந்து சோகமா இருப்பாங்க, இல்ல எப்பவுமே சூசைடல் தாட்ஸோட இருப்பாங்க, அட்டெம்ப்ட்ஸ் நிறைய அடிப்பாங்க, அண்ட் அவங்களை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவங்க முகத்திலேயே வந்து இட் வில் பி லேபிள்ட், ஓகே ஐ எம் டிப்ரெஸ்ட், டு நாட் கம் டு மீ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. பட் இட் இஸ் வெரி காமன் நம்மள ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஸோ அதை பத்தி என்ன சொல்லணும் சங்கீதாக்கு? So postpartum blues, depression, anxiety, இது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது வந்து நம்ம மென்டல் ஹெல்த் பத்தி நம்ம அறியாமைன்னு இருக்கு நம்ம சொசைட்டியில நிறைய இல்லையா. நம்ம வந்து மென்டல் ஹெல்த் அப்படின்னு மென்டல்ன்ற வேர்டை யூஸ் பண்ணாலே நம்மள மென்டல்னு சொல்லிடுவாங்க, அதுதான் வந்து இருக்கு. அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல கூட ஒரு வீட்டுல மென்டல் பேஷண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க கூட அதை ரொம்ப வந்து அது டேபுவா நினைப்பாங்க, அதை மூடி மறைப்பாங்க. அதாவது நான் சொல்றது சைக்கியாட்ரிக் வே இது ரைட். ஸோ நம்ம ஊர்ல அது வந்து ரொம்ப ஒரு டேபுவா இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சிம்டம்ஸ். அதாவது சில பேர் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அழுதுட்டே இருப்பாங்க, இல்ல வந்து அவங்க வந்து இந்த மாதிரி, இது ஒரு கஷ்டமான ஒரு பதிவு தான் பட் இதை சொல்லி ஆனும்னு நினைக்கிறேன். இந்தியா ஹாஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரேட்ஸ் ஆஃப் போஸ்ட்மார்டம் சூசைட். So on the extreme cases of psychosis and suicidal thoughts, so irritant people act on it, unfortunately. But enna appadina adu vandu clinical levels, nammala nariya per vandu adukku sub, what we call subclinical, adhavadhu nama vandu diagnosis o illa medication o theva padalam padamey irukalam, but that doesn't mean that you're not suffering illaya. So nama vandu idu eppadi la nama vandu symptoms a velila varudhu appadina, சில பேர் வந்து ஷட் டவுனா இருப்பாங்க, எனக்கு இந்த குழந்தை ஸ்பீட் பண்ணிட்டு எடுத்துட்டு போ, எனக்கு ஒன்றும் எனக்கு பாண்ட் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு இருப்பாங்க சில பேர். சில பேர் பாத்தீங்கன்னா, நான் கண்ணை மூடினேன்னா அவளுக்கு ஏதோ ஆயிடும்னு எனக்கு தோணுது, நான் அவளையோ அவனையோ எம்எல்ஏ வச்சிட்டு இருப்பேன். திஸ் இஸ் கால்ட் ஹைப்பர் விஜிலன்ஸ். அதாவது என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ, நான் வந்து பாட்டில் 5 வாட்டி கிளீன் பண்ணுவேன். அது ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி வேரியஸ் ஃபார்ம்ஸ்ல இது வந்து நம்மள பாதிக்குது அப்படின்றதுதான் முக்கியம். ஸோ இட் இஸ் நாட் ஒன் சிம்டம், ஐ திங்க் இட் இஸ் அ ரேஞ்ச் ஆஃப் சிம்டம்ஸ். அண்ட் அதை பத்தி நம்ம இன்னும் இதை பத்தி ரொம்ப நுட்பமா கிளாஸ்ல பேச போறோம். பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரியலைஸ் தட் திஸ் உங்க தலையில எழுதி ஒட்டல, ஒட்டியிருக்காது, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒட்டியிருக்காது. ஹாய் அனுகா, தேங்க்யூ ஃபார் கமிங். ஹாய் எவ்ரிவன். ஸோ அகெய்ன் we have something like innora vishayam, I've undergone a major life saving surgery, en kolandeyum enaiyum kaapathi koduthirukanga. So and the birth process ku vandha na grateful ah da irukano, adha pathi na nenacha vandha I should feel gratitude, save panni koduthirukanga ngiradhukku. அத பத்தின சிந்தனைகள்ல எனக்கு நெகட்டிவான தாட்ஸ் வரக்கூடாது, ஐ ஷுடன் ஃபீல் சேட் ஃபார் த பர்த் தட் ஐவ் ஹேட் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்டிஷனிங் வந்து நம்ம ஊர்ல இருக்கு. சிசேரியன் நடந்துட்டா உனக்கு நல்லபடியா குழந்தை பெத்து பொழைச்சு வந்துட்டல, நீயும் குழந்தையும் ஹேல் அண்ட் ஹெல்தியா இருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு கஷ்டப்படுற, டசன்ட் மேட்டர் அப்படின்னு அதை ப்ரஷ் பண்ற ஒரு டெண்டன்சி இருக்கு. பர்சனலா அதை நானும் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ டெல் மீ சங்கீதா, யா, ஸோ ஹவு கேன் அ பர்த் பிளே அ ரோல் இன் போஸ்ட் பார்ட்டம்?
ஒண்ணு வந்து இது இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த போஸ்ட் பார்ட்டுமே எல்லாத்தையுமே ஒரே பக்கெட் ஒரு அம்பிரல்லாக்குள்ள போட்டுடுறோம் இல்லையா. பட் ஆக்சுவலி அதுல வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கு இல்ல. ஸோ இந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டின்னு ஒன்று இருக்கு. பட் என்ன பீப்புள் இதை இதை பத்தி பேச நம்ம ஒரு நார்மல் கான்வர்சேஷன்ஸ்ல இது இல்லவே இல்லை. அண்ட் டாக்டர்ஸ்க்கும் இதை டயக்னோஸ் பண்றதுக்கு ஒரு நுட்பமா வேண்டி இருக்குன்னு சொல்லுவேனா. ஏன்னா ஒரு நம்ம உடம்புல இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா ரொம்ப குவிக்காவோ டூ மச் டூ சூன் டூ ஃபாஸ்டா ஒரு ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அதுக்கு ஷாக் ஆயிடுறோம், நம்ம பாடி வந்து டென்ஸ் ஆயிக்குது, நம்ம வந்து இட் ட்ரிகர்ஸ் தட் இஸ் த டெஃபினேஷன், நம்மளோட நம்மளோட பாடி வந்து ஓவர்வெல்ம்டா இருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா. அதை வந்து ப்ராசஸ் பண்றதுன்றது இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் தேன் நார்மல் ஆர் தேர்ஸ் நோ நார்மல் பட் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸோ ஆங்ஸைட்டியோ ஹார்மோனலா நம்ம பாடிக்கு சிலது நடக்குது. அதையும் தாண்டி ஜென்ரலி வாட் ட்ராமடைசஸ் விமன் in birth is not the cesarean itself. This is a very common... Hi, Maya, Samma, Swati. Hi, Swati. Yes. so the trauma, so this is birth trauma. That is the event, pregnancy, perinatal trauma. It is not that the cesarean happened. It is that most often, the trauma is because the woman feels invalidated, the woman feels rushed, the woman feels like she didn't have control, the woman thought she was going to die, the woman thought her baby was going to die, she wasn't given enough time to help integrate what was going on in terms of what made the cesarean necessary, right? So the trauma, and in addition somebody said something to her that was too much for the body, or it might have reminded her of something that happened previously, இதெல்லாம் தான் இருக்கு. So cesarean பத்தி, so this is called PTSD, post traumatic stress அப்படினு சொல்றோம். இது என்ன அப்படினா அந்த trauma அப்படிங்கிறது not the actual act of cesarean, most of the times பாத்தீங்கனா it is actually how it ended up there, whether the woman feels supported, whether the woman feels listened to இல்ல. So lot of them are saying local anesthesia illama enakku stitch pannadinga enakku vali theriyudhu solla solla eppadi irnalum vali theriy pogudhu, I will stitch you up without, this is trauma, right? So this is different from postpartum blues and depression that is only purely hormonal driven in a case where there is no interventional birth. So birth and enna agudhana a lot of times in the PTSD irukku illaya, in the birth related trauma irukku illaya, that also sits alongside with in the postpartum blue. Appadi irukrappa adu innum aggravate agudhu, innum pala vidhama adu vandu velila varudhu. So adu idhu vandu or different or skill set vendi irukku idha idha paatha identify panni idoda indha maadhiri nam women oda engage pandrathukku nammalku மோர் ஸ்கில் செட்ஸும் நியூஆன்ஸ் நியூஆன்ஸ்னா என்னன்னா நுட்பம் தேவைப்படுது, நிறைய அன்பு தேவைப்படுது இல்ல, நிறைய எம்பதி தேவை, லைக் யூ காண்ட் ஹேவ் எனஃப் ரெஸ்பெக்ட் இல்ல. ஐ ஃபீல் லைக் எஸ்பெஷலி அஸ் பர்த் ப்ரொஃபஷனல்ஸ் வி ஆல் ஹேவ் आवर ஹார்ட்ஸ் இன் தி ரைட் பிளேஸ், வி வாண்ட் டு ஹெல்ப் விமன், பட் அன்ஃபோர்ச்சூனேட்லி சம் ஆஃப் தி வேர்ட்ஸ் தட் வி யூஸ் ரியலி ட்ராமடைசஸ் இன் அ டைம். உங்களுக்கு இது தெரியும்ல ஹரிதா, யார் நீங்க வந்து ஆஸ் லாக்டேஷன் கன்சல்டன்ட் நீங்க இத யூஸ் யூ, ஏன்னா யூ சி விமன் போஸ்ட் பார்ட்டம் இல்லையா, ரொம்ப ராவா இருக்கும் எமோஷன்ஸ். சோ நிறைய பேர் உங்களோட ரொம்ப எப்படி அந்த பர்த் இருந்ததுன்னு ஷேர் பண்ணிப்பாங்க. சோ மேபி யூ கேன் கிவ் அஸ் சம் மோர் ஆன் தட். ஸோ அதாவது போஸ்ட்மார்ட்டம்ல நாங்கள் மதர்ஸ் பார்க்கும்போது அந்த நியூபோர்ன் ஸ்டேஜில் தான் மோஸ்ட்லி நிறைய கிளைண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கனாலே வந்து வரும்போதே வந்து தே ஃபீல் ஸோ லைஃப்லெஸ், அதாவது எக்ஸாஷன் இஸ் டிஃப்ரெண்ட், பட் அவங்கள பார்த்தீங்கனாலே ஓகே எனக்கு ஏதோ நடந்துருச்சு, ஐ எம் நாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் ப்ராசஸோட வருவாங்க. குழந்தைய வந்து அதாவது தே வில் பி சோ ட்ராமடைஸ்ட், அவங்களுக்கு வந்து குழந்தையை தொட்டு தூக்குறதுல இருந்து எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க. பிகாஸ் தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஜேர்னி தட் தேவ் ஹேட் த்ரூ பிரெக்னன்சி அண்ட் பர்த். உன்னால முடியாது, இல்ல நீ ஷார்ட்டா இருக்க, இல்ல நீ டாலா இருக்க, இல்ல உன் போன்ஸ் வந்து ஃபிட் ஆகாது. ஐ மீன் ஐம் ஜஸ்ட் சைட்டிங் எக்ஸாம்பிள்ஸ், இட் நெசசரி நீ நாட் டிரான்ஸ்லேட் அதே இதுல. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பயங்கள் இருக்கும் even to handle the baby. The confidence level of the mother is tremendously put down. The kind of birthing experience that they have,
அப்படியே இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் தி பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி ஆல்சோ. எனக்கு வந்து ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, நான் எதுவும் பண்ணல பர்த்ல, நல்ல வேலை என்னோட கேர் ப்ரொவைடர் வந்து எனக்கு எல்லாம் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டாங்க, என் குழந்தைய டெலிவரி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி. ஸோ டெலிவரி பண்ணி கொடுத்த மாதிரி எனக்கு இப்போ எனக்கு பிரஸ்ட் ஃபீடிங்க்கும் வந்து என்னால் நேச்சுரலாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது, அதுக்கும் யாரோ ஒருத்தங்க சப்போர்ட் சிஸ்டம் வேணும், ஒரு சப்போர்ட் இருந்தால் அவங்க கைட் பண்ணி அவங்க லாச் பண்ணி கொடுத்தா தான் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. ஸோ அஸ் அ மதர் ஷீஸ் பீன் ஷேட்டர்ட் இன்சைட் அவுட் அண்ட் இட் ஜஸ்ட் இட் டசன்ட் பர்டெயின் டு த போஸ்ட்மார்ட்டம் பீரியட், இந்த பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த லைஃப் she will not be able to stand up for herself or make decisions for her offspring, அதாவது குழந்தைக்கும், because she feels incapable, insufficient. அப்படிதான் நம்ம வந்து பார்த்துட்டே வரோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு தன்மை வந்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸ்ட நான் பார்த்த கிளைண்ட்ஸ்ட நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலா. ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ரியலி பேட் சினாரியோ லைக் வாட் தே ஹேவ். அண்ட் ஒன் மோர் திங் சங்கி, யா சாரி, yeah, so other one more question that I wanted to put forth is like என்னால என் ஹவுஸ்ஹோல்ட் ரன் பண்ண முடியுது, நான் என் குழந்தைகளை பாத்துக்கிறேன், ஐ ஹாவ் எ கெரியர், சோ எஸ் பட் எனக்கு சோகம் இருக்கிறங்காட்டி வாட் இஸ் த ப்ராப்ளம், ஐ ஃபீல் டிப்ரெஸ் பட் தட்ஸ் ஃபைன், எவ்ரிபடி ஹேஸ் அ பாயிண்ட் ஆஃப் டிப்ரெஷன் இல்ல, அஸ் லாங் அஸ் ஐ எம் ஏபிள் டு ரன் மை ஹவுஸ் ஹோல்ட், டூ மை சோர்ஸ், ஹாவ் அ ஜாப், கீப் மை ஃபேமிலி ஹாப்பி, ஐ ஷுட் பி ஃபைன் டு கோ வித் இட் இல்லையா, ஐ கேன் ஜஸ்ட் லேர்ன் டு லிவ் வித் இட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் especially நம்ம இந்தியன் மக்களுக்கு இருக்கு இல்லையா? What do you have to say about it? Absolutely, that's a really good question actually. So என்ன அப்படினா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படினா, so we think depression or any kind of mental illness means you have to be admitted to a rehab and you have to be on psychotropic drugs and you can't function in the society அப்படிங்கற, that is the first myth, right? So actually what it is a lot of us can have what is called high functioning depression or high functioning anxiety. Adhaadu what that means is you have somehow been able to, your body is able to create mechanisms that can override this feeling of depression and anxiety, okay? Even if you have actually been able to function in the real world successfully until that point, this takes a tremendous toll on your body. உடம்புல இதுக்கான பாதிப்புகள் கண்டிப்பா வரும் லாங் டேர்ம்ல அப்படின்னு சொல்றேன். அது எப்படின்னு சொல்றேன், சோ நமக்கு நான் என்னோட டிப்ரெஷனை நான் காக்னி நான் மைண்ட் வச்சு நான் வந்து என் பாடியை வச்சு இதை ஓவர் ரைட் பண்ணி நான் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுக்கான நர்வஸ் சிஸ்டம், அதுக்கு நம்ம உடம்பு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் வேலை பண்ணாதான் நம்மளால அதை பண்ண முடியும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூஸா அந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்றப்ப நம்ம உடம்பில் அதுல வந்து நம்மளுக்கு பாதிப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வருது, மைக்ரைன்ஸ் வருது, ஹெட்ஏக்ஸ் வருது. ஸோ நம்மளோட முன்னாடி ஜென்ரேஷன்ல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எனக்கெல்லாம் இது வரவே இல்லையே அப்படின்னு. அது பார்த்தா அவங்க உடம்புலையும் பாதிக்குது மனசுலையும் பாதிக்குது. நீங்க வந்து 6 மணி நேரம் வந்து டெலிசீரியல் பாக்குற அளவுக்கு நீங்க டிசோசியேட்டடா, அதாவது எப்படின்னா தெர் இஸ் அ குவாலிட்டி ஆஃப் பீங் பிரசன்ட் வித் லைஃப், அதுவே வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டா போகுது. ஒரு டிஸ்டன்ஸா இருக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சில பேர் நம்ம யோசிச்சு பார்ப்போமா, ஒரு வார்மா இல்லையே, கொஞ்சம் ஒரு டிஸ்டன்டா இருக்காங்களே எதுலயுமே அப்படிங்கிற மாதிரி, அதுதான் வந்து ஒரு சைன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்க வந்து சமைக்கிறாங்க, குழந்தைய பாத்துக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. பட் ஆக்சுவலி அந்த டிசோசியேஷன் சொல்றோம்ல, ஒட்டாமையே இருக்கிறது, அதாவது ரியல் ரியல் வாழ்க்கையோட தொட்டும் தொடாம எது வந்தாலும் பரவாயில்லன்னு. சில பேர் என்னன்னா எப்படியும் எல்லாம் போகுது, என்ன நடந்தா என்ன ஒரு டெண்டன்சி எப்படி இருக்கும்னா, சந்தோஷம் வந்தாலும் எனக்கு ஒரே மாதிரிதான், சோகம்னாலும் ஒரே மாதிரிதான், என் வாழ்க்கை வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா அப்படியேதான் லீனியரா தான் போயிட்டு இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ங்கிறதே இருக்காது, எதுக்குமே நான் வந்து வெளிக்காட்டிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சம் பீப்புள் திங்க் தட் தே ஆர் ஸ்ட்ராங், வேற அது வந்து அவங்க அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கிடையாது, இட் இஸ் ஹவு தே ஆர் டியூனிங் தெம்செல்ஸ் டு பி டிஸ்அசோசியேட்டட் ஃப்ரம் வாட் தி பாடி இஸ் டெல்லிங் இல்லையா. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஸோ இதுல காமனா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம உடம்பு நம்மளுக்கு என்ன சிக்னல்ஸ் கொடுக்குதோ அதை நம்ம ஓவர் ரைடு பண்ணிட்டே இருக்கோம் ஸ்விட்ச் மாதிரி. அதாவது இப்ப நீங்க வந்து ஏசி போடுறீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் கீழே போச்சுன்னா டூ கோல்ட் சொல்லிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏசி நீங்க ரிமோட் எடுத்து அந்த டெம்பரேச்சர் ஸ்விட்ச் பண்ணலையோ இல்ல ஆஃப் பண்ணலையோ அப்படின்னா என்ன ஆகும்னா சூப்பரா ஃபங்க்ஷன் ஆகுதுல ஏசி அப்படின்னு இருக்கும் ஷார்ட் டேர்ம்ல. லாங் டேர்ம்ல ஆக்சுவலி தி ஏசி வில் ஸ்டாப் ஃபங்க்ஷனிங் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு ரிப்பேர் ஆயிடுது ஏசி. அது மாதிரிதான் இதுவும்.
சோ நம்ம அந்த அது பாடி என்ன சிக்னல் கொடுக்குதோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து அதை டியூன் பண்ணாதான் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண முடியும். அதுவே நம்மளுக்கு அந்த எபிலிட்டி போயிடுது சில பேருக்கு. இது ஒரு விஷயம். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது நம்மள அஃபெக்ட் பண்ணலன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம பேரண்டிங்க நம்ம அஃபெக்ட் பண்ணலன்னு அது நினைக்கிறோம். இதுதான் வந்து மக்களுக்கு ரொம்ப முக்கியமா எங்க வந்து அது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம குழந்தை நம்ம வந்து அவங்களை நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ட்ரெஸ் போட்டு அனுப்புறோம், வீட்டுல வந்து கரெக்டா சாப்பாடு கொடுத்து அனுப்புறோம், ஹோம் ஒர்க் எல்லாம் பண்றோம். இதை தாண்டி நம்ம குழந்தைங்களோட நம்மளால இமோஷனலா டியூன்டா இருக்க முடியுமா, கனெக்டா நம்ம கனெக்டடா இருக்கோமா? அதாவது என் குழந்தை அவளுக்கு என்ன வேணும்னாலும் என்னோட அவளோட நீட்ஸ வந்து என்கிட்ட வந்து அவளை எக்ஸ்பிரஸ் பண்றாளா, அண்ட் வென் ஷி டஸ் தட் இஸ் ஷி பீங் மெட். சோ அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு சாக்லேட் வாங்கி கொடு, எனக்கு வந்து நான் பல்லு போயிடும், நான் வாங்கித்தா அப்படி சொல்லல. பட் என்ன, எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து அவங்க அவங்க வந்து நம்மளோட அவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே பெரிய விஷயம்தான். சோ அவங்க அந்த சின்ன சின்ன விஷயத்த நம்ம கிட்ட கொண்டு வரப்ப நம்ம வந்து அவங்க காது கொடுத்து கேக்குறோமா? And so is your child being seen, is your child being heard? அவங்க சொல்ல வர விஷயங்களை நம்ம காது கொடுத்து, as சங்கீதா said, கேக்குறோமா? அவங்களுக்கா பிரசன்டா இருக்குமா? பை பிரசன்ட் ஐ மீனிங் டு சே தட் வீட்டுல அவங்க டிவி முன்னாடி உட்கார வச்சுட்டு நீங்க வேலை பாக்குறது கிடையாது, அந்த குழந்தையோட உட்கார்ந்து உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, as a mother are you available? அப்படிங்கற ஒரு க்வெஸ்சன் வந்து நமக்கு நாமளே கேட்டுக்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. சோ அது பாத்தீங்கனா இந்த ஈவென்ட்ஸ்னால அது ரொம்ப வந்து பாதிப்பு ஏற்படுது. ரொம்ப வருஷத்துக்கு அது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களானா, கண்டிப்பா தெரியும். அது அவங்கள பாதிக்கலையானா, கண்டிப்பா பாதிக்குது நிறைய விஷயத்துல. சோ ஒரு இமோஷனலி ஆப்சென்ட் மதரோட வளர்ற வலி வந்து அதோட ரிப்பர்கஷன் லாங் டர்மா நம்ம மதர் இல்ல ஃபாதர் த பேரண்ட் ரைட், அந்த பேரண்டிங் டயட் ஓகே, யாரு இது பண்றாங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்னா இது நம்மள வந்து மட்டும் என்னால இருந்து நானே இதுல இருந்து என்னால வெளியில வர முடியும்னு நினைக்கிறோம். சில சமயம் முடியுது, பட் நிறைய சமயம் வர முடியலன்றப்ப நம்ம வந்து ஹெல்ப் சீக் பண்றதுல தப்பே இல்லை அப்படின்ற. சோ நிறைய பேர்னா ரியல் லைஃப்ல நம்மளால ஃபங்க்ஷன் பண்ண முடியும், வி கேன் ஷோ அப் டு திங்ஸ் ஆன் டைம், அதெல்லாம் இருக்கு. பட் ஒரு ரியாலிட்டியோட கொஞ்சம் டிஸ்டன்டா டிசோஸ் இமோஷனலா ஒரு க்ளோஸ்னஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடயோ ஈவன் சம்டைம்ஸ் ஹஸ்பண்டோடயோ இல்லாம போயிடுற மாதிரி இருக்கும். பட் குழந்தைங்களும் அதை பாக்குறாங்கன்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து உங்களை கில்ட் பண்றதுக்காக சொல்லல, பிகாஸ் என்ன அப்படின்னா ஐ திங்க் மதர்ஸ் ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப் இன் த பிரசன்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஐ திங்க் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் இது நான் மட்டும் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல. மதர்ஹுட் வந்து ஒரு ஒரு சோலோ ஸ்போர்ட் கிடையாது. இது வந்து ஒரு ஒரு என்டயர் நம்ம எல்லாரும் கூட வந்து அந்த மதரை சப்போர்ட் பண்றப்பதான் அந்த மதர் வந்து அந்த பேபியோட இமோஷனலா அவங்களால கனெக்ட் பண்ண முடியுது. ஷீ கேன் ஃபோகஸ் ஆன் த சைல்டு. ஸோ அது அந்த மாதிரியும் இது வந்து வெளி வருது. So there's a question, Sanghi. Ma'am, sometimes I was close to my baby. Sometimes I'm not taking that much care, just giving my baby to my mom. Really, I feel depressed and I don't know how to come out of this. Okay. Monisha, yeah. Thank you for asking that question. And neenga inda live ku vandirkeenga. You're in this live. You're watching this live. And you're reaching out and asking for help. So I just want to notice that. And I want to tell you what a great mother you are, because you know, you're here, you've showed up, and you are genuinely interested in understanding this further. So that makes you a great mother, first of all, and it's good to notice that. The other thing I want to tell you is that people think that attachment parenting is about constantly being present with the child. It's not like that, okay? So enna appadina research enna solla, if you're available 30% of that time you're able to give them this attunement, that creates secure attachment between the parent and the child, okay? So mothers, all mothers and dads and everybody that's listening to this, very very important to give yourselves a credit. Number one, we're very very good at guilting ourselves, la. We whatever we do, we're always kind of double guessing, you know, how good of a parent we are and all of that. So what I would say is, please don't feel guilty. Take the time that you need for yourself, especially if you've had a traumatic birth. It is important for you to recover physically,
right? So please prioritize that. It is not a sin to give your baby to your parent, as long as you can come back and then pick it up, right? So this is not about guilting mothers into staying at home. நீங்க வேலைக்கு போகாம குழந்தைங்களோட இருங்கன்னு சொல்றதுக்கு இல்ல. இருக்கிற டைம்ல நம்மளால எவ்வளவு இமோஷனலி அட்டியூண்டா இருக்க முடியறதுன்றதான் அந்த செக்யூர் கனெக்ஷனை கிரியேட் பண்ணுது. சோ பிளீஸ் டோன்ட் ஃபீல் கில்ட்டி அபவுட் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் இன் ஹவு யூ ஷோ அப் ஃபார் யுவர் சில்ட்ரன், ரைட்? அண்ட் இஃப் யூ ஹேவ் தட் சப்போர்ட் சிஸ்டம் ஹூ கேன் டேக் த பேபி ஆஃப் யூ வைல் யூ ஸ்லீப் ஆர் டூ வாட் எவர் யூ நீட் டு டூ, தட்ஸ் ஃபைன், ரைட்? ஐ திங்க் நம்ம ஓவராலா என்ன சொல்றோம்னா, தெர் இஸ் அ குவாலிட்டி ஆஃப் ability to stay with our bodies and be present to what is going on around us. அது வந்து ஒரு extended period of time க்கு நமக்கு இல்ல அப்படினா it is good to seek help. அதான் சொல்றோம். Yes. So the other thing is like நீங்க சொன்ன விஷயத்தை நம்ம ஒரு மித்தாவும் கோட் பண்ணிருந்தோம். I would like to tell that for Monisha. My love for my baby as well as wanting to be away from them and feeling touched out cannot coexist. So இது நம்ம பேசி இருந்தோம் நினைக்கிற சங்கீதம் மோனிஷாக்காக இது சொல்றேன். Yes. Correct. So yeah. So yeah. And other yes. So depressed ஆ இருந்தீங்க, I mean I'm not talking about depression but நான் சொல்றேன், depressed ஆ இருந்தா குழந்தை மேல அன்பு இருக்காது அப்படிங்கிறது கிடையாது, ஓகேங்களா? அதே மாதிரி குழந்தை கிட்ட இருந்து சம்டைம்ஸ் யூ நீட் சம் டைம் ஃபார் யுவர் செல்ஃப், யூ நீட் அ ஸ்பேஸ் ஃபார் யுவர் செல்ஃப், யூ நீட் டு டேக் ரெஸ்ட். குழந்தைக்கு நைட் ஃபுல்லா கண்ணு மூழிச்சு பால் கொடுத்துருக்கேன், காலையில எழுந்திரிச்சோன்னே ரொம்ப இரிட்டபிளா இருக்கு, அதனால கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதும் தப்பு கிடையாது. எனி போத் த திங்ஸ் கேன் கோ எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது தான். ஸோ ஒன்னு இருந்தா இன்னும் டிப்ரெஷன் அப்படின்னு நம்ம டேர்ம் பண்ண முடியாது. குழந்தையோட நான் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது, நான் பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறதும் உண்மைதான். கொஞ்ச நேரம் குழந்தைய எடுத்துட்டு போங்களேன், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிக்கிறேனே அப்படின்னு நீங்க நினைக்கிறதும் உண்மை. போத் ஆஃப் தெம் கேன் கோ எக்ஸிஸ்ட். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறங்காட்டி நீங்க வந்து நல்ல அம்மா இல்லைன்னு நீங்க டேர்மே பண்ணிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவ் யுவர் செல்ஃப் அ பேட், யூ டூயிங் அ கிரேட் ஜாப் சங்கீதா சொன்ன மாதிரி, அண்ட் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ் டு டாக் அபவுட் இட் இன் அ பப்ளிக் ஃபோரம். சோ குடோஸ் டு யூ மோனிகா ஃபார் தட், சாரி மோனிஷா ஃபார் தட். Okay, there's one more question, Sangeeta. How long will be the depression? Like Harita ma'am says, it reflects in my breastfeeding ability and my 28 days old child is not gaining weight. Okay, so idla or chinna or portion mattum na address pandren. Anandi, yes, gaining weight for the baby 28 days ipdin solirkinga. So குழந்தையோட பர்த் வெயிட் என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் வெயிட் லாஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறம் எவ்வளோ கெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது பார்க்கணும். ஸோ ஒரு ஜென்ரல் தம் ரூல் என்னன்னா, குழந்தையோட யூரின் அண்ட் மோஷன் அவுட்புட் வச்சு நீங்க குழந்தைக்கு அவங்க வயிற்றுக்கு தேவையான அளவு போய் சேருதா இல்லையா அப்படிங்கறது டெய்லி பேசிஸ்ல டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் தட், யூ ஆர் ஃப்ரீ டு போஸ்ட் இட் இன் மை பர்சனல் ஹேண்டில் ஆல்சோ, ஐ ட்ரை டு அட்ரஸ் தட். எஸ். So how long will the depression, okay, okay. She says it reflects in her breastfeeding and she asks, evlo naal vandhu indha depression irukum generally. So yeah, Anandhi ketta mari, I would like to ask one thing. Postpartum depression, appdi nama sonnone, ellarum nenikiradhu in the initial 1 or 2 months tha. How long can it last and eppala adhu vandhu pop agla? Agla. That's a very good question actually. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படின்ற ஃபேஸே ஃபர்ஸ்ட் 3 months, ஃபர்ஸ்ட் 6 months பிரெஸ்ட் ஃபீடிங் முடிக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நம்ம நினைக்கிறோம், ரைட்? ஆக்சுவலி ஸோ ஒரு பாடி பேஸ்டா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். ஸோ நம்ம வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் விமென்ஸ் பாடிஸ் கோ த்ரூ அ லாட் ஆஃப் ஹியூஜ் ஹார்மோனல் ஷிஃப்ட்ஸ். ஓகே, ஸோ வென் ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கிறப்ப கொலஸ்ட்ரம் வருது இல்லையா, அதுக்கப்புறம் டே 3 to day 5 குள்ள தான் பிரெஸ்ட் மில்க் அந்த ஒயிட் மில்க் வருது இல்லையா, அந்த மில்க் உங்க பாடியில ப்ரொடியூஸ் ஆகிறப்ப ஹியூஜ் ஹார்மோனல் ஷிஃப்ட்ஸ் வந்து நடக்குது. ஏன்னா இந்த ஹார்மோன்ஸ் தட் ஆர் நீடட் ஃபார் த பிரெக்னன்சி லைக் ப்ரொஜெஸ்ட்ரோன் டிப்ஸ், ஓகே, ஸோ அதனால தான் முடியலாம், லைக் பிரெக்னன்சியில நிறைய பேருக்கு முடியலாம் சூப்பரா விழவே விழாது, அதுக்கப்புறம் அப்படியே பால்ட் ஆயிட போறோன்ற அளவுக்கு முடி விழுது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து ஹார்மோன் ஷிஃப்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு இல்லையா. ஸோ என்னோட கிளாஸ்ல, என்னோட எல்லா கிளாஸஸ்லயும் நான் வந்து டேட்ஸ் கிட்ட சொல்றது என்னன்னா, அண்ட் ஆக்சுவலி சான்ஸ் கிடைச்சா ஈவன் மாமியார் ஒரு அம்மா கிட்ட சொல்றது என்னன்னா,
குழந்தை பிறந்து ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஃபர்ஸ்ட் ஒரு ஜெனரல் தம் ரூல் இஸ் ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கு இஃப் யூ டோன்ட் ஹவ் எனிதிங் நைஸ் டு சே டு த உமன் ஜஸ்ட் டோன்ட் சே இட் பிகாஸ் ஷீ இஸ் ஜஸ்ட் ஹர் பாடி ஹஸ் கிவன் பர்த். நீங்க ஒரு அமேசிங்கா ஒரு குழந்தைய நீங்க உருவாக்கியிருக்க உங்க பாடி, ரைட்? ஸோ ஐ திங்க் பீப்புள் ஷுட் ஜஸ்ட் ஐ டோன்ட் வர்ஷிப் விமன், ரைட்? லைக் அந்த ஒரு நோ மேட்டர் ஹவு த பேபி இஸ் பார்ன், ஐ திங்க் யூ நோ the woman's body has just done a great job and she needs to hear what a great job she's doing. And if you can't say that, I think it's good not to say anything. அது வந்து ஒரு ஜெனரல் தம் ரூல் சொல்லுவேன். ஸ்பெசிஃபிக்கா உங்களோட க்வெஸ்சன் அதையும் தாண்டி, பர்த் இஸ் ஆக்சுவலி குவைட் அ பிட் ஆஃப் பர்த் இஸ் அ சிக்னிஃபிகன்ட் இவெண்ட் ஆன் அவர் பாடி அண்ட் அவர் நர்வஸ் சிஸ்டம்ஸ் நோ மேட்டர் ஹவு த பர்த் ஹேப்பன்ஸ். நீங்க வந்து கம்ப்ளீட்டா இயற்கை முறையில ஊசிலாம் போடாம எந்த மாதிரி மருத்துவ உதவியும் இல்லாம உங்களுக்கு குழந்தை பிறந்தா கூட உங்க பாடி வந்து மேரத்தன் ஓடுற மாதிரி குழந்தை பிறந்த அந்த பிரசவம் அப்படின்றது வந்து உங்களோட என்டையர் பாடியில அது ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயம், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸ்க்கு மதர்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க a lot of you can maybe relate to this. When you close your eyes, you're probably taken back to the hospital, your body is probably feeling like you were on that table. You can hear people around you say things. Idella romba vivid ah, it's like your body is re-experiencing what happened at birth very vividly. And the table oda chillness and the kudutha medication and the hospital oda smell yaar yaar vandu ponaanga avanga pannina examination ethana centimeter dilated ah irukum sonadhu so adellame vandu nammalku போஸ்ட் பர்த் நிறைய பேர்த்துக்கு வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். சோ இன்ட்ரஸ்டிங்லி நீங்க சொன்னது எஸ், ரைட்? சோ விவிடா தெரியும் ஆக்சுவலி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பாப்பா ஆக்சுவலி பால் குடிக்கிறப்ப யுவர் யூட்ரஸ் ஆக்சுவலி கோஸ் த்ரூ சர்ஜஸ், லேபர் பெயின்ஸ் மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்ல. சோ என்ன சொல்றேன் அப்படின்னா, யுவர் பாடி இஸ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் திஸ் சிக்னிபிகண்ட் இவெண்ட் தட் ஹேப்பன்ஸ் இன் ஆர் பாடிஸ் for the first 3-4 weeks, okay va? அதுக்கு அப்புறம் தான் வந்து அது வந்து ஃபைலிங் கேபினட்ல ஒரு இவெண்டா பாடி போய் மைண்ட்ல வந்து அது ஃபைல் ஆகுது. அது வரைக்கும் அந்த இவெண்ட் வந்து நம்ம பாடியும் பிரெயின்ஸும் நர்வஸ் சிஸ்டம்ஸும் process பண்ணிக்கிட்டே இருக்கு, ரைட்டா? சோ ஒரு 3-4 வீக்ஸ்க்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா பாடியும் ரிகவர் ஆகுது, பிரெஸ்ட் ஃபீட் ஜென்ரலா வந்து யுவர் ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் ஆல்சோ செட்டில்ஸ் டவுன், தென் that charge goes down usually, right? But ஒரு 6 வீக்ஸ்க்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த மாதிரி விவிடா ஹைப்பர் விஜிலன்ஸ் சொல்ற மாதிரி நீங்க கண்ண மூடினா உங்களுக்கு கண்ணவே மூட முடியல, தூக்கத்துல எல்லாம் நைட் மேர்ஸ் வருது, பேனிக் அட்டாக்ஸ் வருது, இல்லைன்னா நீங்க ஹைப்பர் யாரும் என் குழந்தைய தொடாதீங்க, அம்மா கூட, அம்மா அப்பா, அப்பா கூட, இப்ப சில மதர்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா ஹஸ்பண்ட கூட குழந்தைய தொடாதீங்க, நான் தான் அவங்கள தூங்க வைப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஹையா இருக்கும் அந்த சார்ஜ். இட்ஸ் கால்ட் ஹைப்பர் விஜிலன்ஸ். ரொம்ப வந்து பயந்துட்டு அவங்க எப்பவுமே என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ, டிவில ஒரு ஏதாவது ஆட் வந்ததுன்னா இது என் குழந்தைக்கு ஆயிடுமோ அப்படின்ற இதெல்லாம் நமக்கு தோணுது இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 4-6 வீக்ஸ் ஆஃப்டர் த பர்த் இஃப் யூ ஸ்டில் கண்டினியூ டு ஹேவ் தோஸ் சிம்டம்ஸ் ப்ளீஸ் சீக் ஹெல்ப். இதுல வந்து ஒரு ஒரு தேர்ஸ் நோ ஷேம் இன் தட் இல்ல. சோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறது வந்து நார்மல் பாடி ஸ்டில் ப்ராசஸிங் இட்னு நம்ம சொல்லலாம். பட் ஒரு 3-4 வீக்ஸ்க்கு அப்புறமுமே அந்த வந்து நீங்க டவுன்வர்ட் டைரக்ஷன்ல போகாம உங்களுக்கு அது கண்டினியூ ஆகி இருந்துட்டு இருந்ததுன்னா அது இட் கேன் லாஸ்ட் வெல் இன்டு அடல்ட்ஹுட். அதாவது என்னோட ஒரு 1 இயர் அகோ ஐ சா 65-year-old woman with significant trauma from her birthing experience to the point that அவங்களுக்கு வந்து டிவியில பர்த் பார்த்தா கோவம் வரும், அதாவது டிவியை போய் உடைக்கலாமான்ற அளவுக்கு கோவம் வரும். அவங்க ஃபேமிலியில யாரு பிரெக்னென்ட் ஆனாலும் அவங்களுக்கு போய் இந்த ஹாரர், ஐயோ நான் செத்து பழைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீ குழந்தை பெத்துட்டேன்னு சொல்லணும்னு மனசு தோணுது. அது தோண முடியலன்றதுனால அவங்க வளகாப்பு சீமந்தத்துக்குலாம் போவே மாட்டாங்க, ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி போகாம இருப்பாங்க. ஸோ 65 இயர்ஸ் ஓல்டு, ஸோ குழந்தை வந்து 25ல பிறந்திருக்கு, இத்தனை வருஷம் அவங்க உடம்புல அந்த தாக்கம் இருக்கு, ஓகே? ஸோ இதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து அவங்க உடம்புலயும் இந்த தாக்கம் இருக்கு, அவங்க அந்த குவாலிட்டி ஆஃப் பேரண்டிங், அவங்க குழந்தை இப்ப பெருசாயிட்டாங்க அவங்களுக்கும் இது இருக்கு. Adding to what Sanghi said, like
ஒரு விஷயத்தையே திருப்பி 10 தடவை செய்யறது, அதாவது குழந்தைக்கு வந்து கரெக்டா ட்ரெஸ் போட்டு விட்டோமா பட்டன் போட்டு விட்டோமான்னு ஒரு தடவை பார்க்காம 10 தடவை பார்க்கறது, ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிஸ்ஆர்டர். அண்ட் நைட்டு தூக்கத்துல வந்து நம்மளோட பேர்த் சீன்ஸ் வந்து ரீப்ளே ஆகிட்டே இருக்கிறது. சங்கி சொன்ன மாதிரி ஒரு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸசிவ் ஹாப்பினஸ் இல்லைனா பயங்கர அவுட் பர்ஸ்ட் ஆஃப் சேட்னஸ் இல்ல வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பே இல்லாத மாதிரி இருக்கிறது. ஓ யூ கெட் நெகட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் ஆஃப் ஹார்மிங் யோர் செல்ஃப், ஏதாவது பண்ணிக்கலாம்னு தோன்றது, இல்லை குழந்தை ஏதாவது பண்ணிட்டா நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமே அந்த மாதிரி தோன்றது. ஸோ தீஸ் ஆர் ஆல் சிக்னிஃபிகண்ட் திங்ஸ் தட் யூ நீட் டு கன்சிடர். இந்த மாதிரிலாம் யூ சி 4 weeks போஸ்ட் பர்த்துமே எனக்கு எல்லாம் வந்து குறையல, ஐ ஃபீல் ஐ எம் நாட் மை செல்ஃப், ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸாவே இருக்கு அப்படின்னா தென் இட் இஸ் பெட்டர் தட் யூ சீக் ஹெல்ப், இட்ஸ் நாட் லேட், ஓகேங்களா? ஸோ அதை கன்சிடர் பண்ணி வீட்டிலே இருக்கவங்க கிட்டயும் மென்ஷன் பண்ணி பிளீஸ் கோ சீக் ஹெல்ப். அண்ட் தேர்ஸ் அ க்வெஸ்சன் ஆல்சோ சங்கீதா, தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் யூர் இனிஷியேட்டிவ் டு ரேஸ் அவேர்னஸ் லேடிஸ், இட்ஸ் பை நடராஜன் கார்த்திகேயன். இஸ் தேர் அ வே டு நாட் டு ஹாவ் போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் அட் ஆல்? ஐ மீன் லைக் டு பி ப்ரிப்பேர் டியூரிங் பிரெக்னன்சி போத் மதர் அண்ட் அ பர்த் பார்ட்னர். நடராஜன் கார்த்திகேயன், இது நாங்கள் ஆல்ரெடி பேசணும், பட் இன்ஸ்பைட் ஆஃப் பீங் வெல் ப்ரிப்பேர்ட் வித் ஆல் த புக்ஸ், இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் ஆல் தி சப்போர்ட் சிஸ்டம் தட் யூ நீட், ஸ்டில் சம் விமன் கேன் ஹாவ் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். நீங்க என்ன வெல் ப்ரிப்பேர்டா இருந்தாலுமே சிலருக்கு இது வரலாம். எஸ் சங்கீதா, கரெக்ட், வரலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதை வந்து மினிமைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு, இதுல ஒரு பார்ட் வந்து ஹார்மோனல். நடராஜன், நான் சொன்ன மாதிரி ஒரு சிக்னிபிகண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்தாதான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியும். சிக்னிபிகண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்தாதான் யூட்ரஸ் கண்ட்ராக்ட்ஸ் அண்ட் கோஸ் பேக் டு இட்ஸ் பொசிஷன். ரிமெம்பர் ஆல் யுவர், இப்ப இத்தனோண்டு இருக்கு ப்ளூபெரி, இத்தனோண்டு சைஸ் தான் இருக்கு நம்மளோட யூட்ரஸ் பிஃபோர் பிரெக்னன்சி, இத்தனோண்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் க்ளோஸ் அப் இன்டு அ ஹியூ, லைக் இவ்வளோ ஒரு பெரிய குழந்தைய வந்து அது உருவாக்குது இல்லையா. அப்ப வந்து மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் அது புஷ் பண்ணுது வெளியில. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம மெட்டாபலிசம், நம்ம சமைச்சு ஜீரணம் ஆற எபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா, அது கம்ப்ளீட்லி ஆல்டர் ஆகுது. ஸோ இது எல்லாம் நம்ம உடம்பு வந்து திரும்பி வரணும் அப்படின்றதுக்கு நிறைய உள் வேலைகள் செயல்பாடுகள் நடந்துட்டே இருக்கு. அதோட தாக்கம் வந்து கொஞ்சம் இருக்குதான் இருக்கும். பட் நீங்க வந்து அதை எப்படி வந்து மினிமைஸ் பண்ணலாம், ஒரு இன்னும் பெட்டரா எப்படி உங்க ஸ்பௌஸ் சப்போர்ட் பண்ணலான்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா, ஒன் ஆஃப் த டிப்ஸ் தட் ஐ செட் வாஸ் திஸ் ரைட், லைக் ஐ திங்க் டாட்ஸ் கேன் பிளே கிரேட் ரோல் இன் திஸ். பி த கேட் கீப்பர்ஸ், கீப் ஆல் டாக்ஸிசிட்டி அண்ட் நெகட்டிவிட்டி அவுட். இட்ஸ் நாட், திஸ் இஸ் நாட் த டைம். அண்ட் லாட் ஆஃப் இஷ்யூஸ் பிட்வீன் யூனோ இன்லாஸ் மதர்ஸ், அது இது ஆல் த உங்களோட அந்த இஷ்யூஸ் வந்து போஸ்ட் பர்த் வந்து வெளியாகும். ஹரிதா, யூ சீன் திஸ் ரைட்? மெடிடேஷனுக்கு வந்து when you go 1 or 2 days post birth, family politics நிறைய வெளியில வந்து நீங்க பாத்துப்பீங்க ரைட்? ஸோ யா நடராஜன் கார்த்திகேயன், ஐ வுட் லைக் டு ஆட் சங்கீதா சொன்ன மாதிரி. ஸோ நம்மளோட இந்தியன் கான்டெக்ட்ல வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருப்பாங்க, ஓகே குழந்தை பிறக்கட்டும். ஒன்ஸ் த பேபி இஸ் அவுட், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி ஆன் த சீட் ஆஃப் பார். நான் சொல்றதுதான் கேட்கணும், குழந்தைக்கு நான் சொல்ற மாதிரி தான் நடக்கும். ஸோ ஒரு ஒரு குழந்தை பெத்த அம்மாவா யோசிச்சு பாருங்க, எனக்கு ஆல்ரெடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசு. அது போக போக வரவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க, எது கரெக்டு எது தப்புங்கிறதே நான் குழம்பி போயிருக்கேன். என் உடம்புல இத்தனை சேஞ்சஸ் இருக்கு, நான் தூங்கவே இல்லை, 24/7 நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்றேன், இது போ இவ்வளத்தையும் பண்ணியுமே வந்து வீட்டுல இருக்கவங்க நீ என்ன இப்படி இருக்க, சோகமாவே இருக்க, குழந்தை பெத்தவ மாதிரி சந்தோஷமாவே இல்லையே, இல்ல உனக்கு பாலே இல்லையே, பார் அமுத்தி பார்த்தா, அதாவது ஈவன் டச்சிங் த பிரஸ்ட் அமுத்தி பார்த்தா பாலே வர மாட்டேங்குது, அந்த மாதிரி நிறைய வயலேஷன்ஸ் நடக்கலாம் நம்மளோட இந்தியன் செட்டப்ல, சரிங்களா? So as a husband, I would say you have to be the armor for her. சரிங்களா, உங்க வைஃப் சில விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக நீங்க ஷீல்ட் பண்ணி யூ ஹாவ் டு ஸ்டாப் எவ்ரிபன் அரௌண்ட். நான் அதாவது மாமியார்னு மட்டும் சொல்லலை, ஈவன் த பொண்ணோட அம்மாவா இருந்தாலுமே கூட நீங்க வேண்டாம் அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லணும். அண்ட் அதர் திங் ஐ வுட் ஆல்சோ சே இஸ் சூஸ் யூ பேட்டில்ஸ் வைஸ்லி. சில நேரங்கள்ல ஓகே இது வந்து ஓகே இதுல அவங்க சொல்றதுல செய்யறங்காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் உங்க வைஃபும் ஃபீல் பண்ற விஷயங்களை செஞ்சிருங்க, ஓகேங்களா? சில விஷயங்கள் யூ நோ நோ திஸ் இஸ் நாட் ரைட், திஸ் கேன் காஸ் ஹார்ம் ஃபார் மை பேபி அண்ட் ஃபார் மை வைஃப் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள்ல யூ ஹாவ் டு புட் யுவர் ஃபுட் டவுன் அண்ட் சே இல்லைங்க இது நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கறது நீங்க சொல்லணும். டு நாட் லெட் யுவர் வைஃப்
ஃபைட் ஃபார் ஹர் ஆர் ஃபார் ஹர் பேபி அட் திஸ் ஸ்டேஜ் பிகாஸ் ஷி இஸ் வெரி வல்னரபிள் சரிங்களா இமோஷனலி பிசிக்கலி ஷி இஸ் வெரி வெரி அட் அ வல்னரபிள் பாயிண்ட் ஸோ நீங்க தான் அவங்களுக்காக யூ ஹாவ் டு பி ஹர் வாய்ஸ் டு தி எக்ஸ்டர்னல் சரௌண்டிங் அது நீங்க பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய நேரம் இட்ஸ் அ வெரி வெரி டெலிகேட் பேலன்ஸ் ஸோ ஆஸ் அ மேல் ஆஸ் அ பார்ட்னர் யூ ஹாவ் டு பி தேர் டு ஷீல்ட் யுவர் பேபி அண்ட் யுவர் வைஃப் அண்ட் அதர் திங் ஐ வுட் ஆல்சோ லைக் டு ஆட் இஸ் ஸ்டார்ட் காம்ப்ளிமெண்டிங் அவர் நிறைய நேரங்கள்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த கப்பிள்ஸோட யூனிவர்சல் பாயிண்ட் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அப்படின்னு ஆயிடும் ஸோ நான் ஜென்ரலாவே கப்பிள்ஸ்க்கு கொடுக்குற அட்வைஸ் என்னடானா குழந்தையே பிறந்தாலும் நீங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து உங்க வைஃப் கிட்ட ஐ லவ் யூ சொன்னீங்களோ ஒரு ஹக் கொடுத்தீங்களோ இல்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு போனீங்களோ இல்ல ஃபிளாஸ் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி ரிமைண்ட் ஹர் இன் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வே தட் ஷீ இஸ் லவ்ட் குழந்தையே பிறந்தாலும் இன்ஸ்பைட் ஆஃப் ஷீ பீங் அன்அவைலபிள் டு யூ பிகாஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் ஆல் தி பேபி சோஸ் மேக் ஷுர் தட் யூ கம்யூனிகேட் டு ஹர் சேயிங் தட் ஐ லவ் யூ அது எந்த விதத்துல வேணா இருக்கலாம் ஒரு குழந்தை ஐ மீன் உங்க வைஃப் பிரஸ் ஃபீட் பண்ணும்போது ஒரு காஃபி ஐ எம் நாட் சேயிங் காஃபி பட் ஜென்ரலா சொல்றேன் ஒரு பால் கலந்து கொடுக்கறதா இருக்கலாம் இல்ல குழந்தை பிரஸ் ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நைட் நேரங்கள அவங்கள தூங்க சொல்லிட்டு நீங்க வந்து சோஸ் பண்றதா இருக்கலாம் இல்ல ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சொல்லிட்டு போற ஒரு கால் பண்றதா இருக்கலாம் மேக் ஷுர் as a couple you spend quality time even after the baby's birth immediately after the baby's birth so நிறைய நேரங்கள்ல நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ல எப்படி இருக்கும்னா குழந்தை பிறந்துட்டாங்க குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த ஹஸ்பண்ட் இஸ் ஆஸ்க் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் த ரூம் நீங்க வேற ரூம்ல போய் படுத்துக்கோங்க நீங்க உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் மாப்பிள்ள அப்படிங்கிற ஒரு டெனன்சி இருக்கும் தட்ஸ் நாட் த வே டு கோ அபவுட் இட் ஐம் சாரி டு செல் பட் ஆனா உங்க குழந்தை உங்க பொறுப்பு ஸோ நீங்க தான் வந்து உங்க வைஃபோட இருந்து இதை வந்து பாத்துக்கணும் That's so beautiful, actually, what Harita said about... என்னன்னா அந்த நம்ம அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உடனே அது வந்து அந்த விமென்ஸ் விமனோட வேலைன்ற மாதிரி ஆயிடுது இல்ல அது அப்ப வந்து என்னன்னா நைட் டைம் பேரண்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பாண்டிங் இல்லையா அந்த சின்ன குழந்தையோட அப்பா ஸ்பரிசம் அப்படி அந்த ஸ்கின் டு ஸ்கின் இல்லையா இப்ப நம்ம குழந்தை பிறக்குது அப்படின்றப்ப அந்த குழந்தைக்கு என்னோட உடம்பு எங்க முடியுது என்ன சுத்தி என்னோட இந்த உலகம் வந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு அதுக்கு தெரியவே தெரியாது ஓகே அது அது ஸ்லோவா அது இது நான் இது ஏன் உடம்பு இது நான் ஒரு தனி பர்சன் எங்க அம்மாவோ இல்ல வேற யாரோ தனி பர்சன் அப்படின்னு அவங்க ஸ்லோவா கத்துப்பாங்க பட் அவங்களுக்கு எது ரொம்ப ரீஅஷூரிங்கா இருக்குன்னா ஸ்பரிசம் தான் டச் தான் அவங்க அந்த அஞ்சு சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா நம்ம கண்ணு காது மூக்கு அப்படின்னு அவங்க பிறக்கச்சே அவங்களுக்கு வந்து மோஸ்ட் எது இருக்குன்னா அந்த நுகரறிவு தான் இருக்கு அதாவது ஆல் ஃபேக்டரி ஸ்மெல் இருக்கு அதை வச்சுதான் அவங்க அம்மா அப்பா அப்புறம் காது கேக்குது காதுனா என்ன லாங்குவேஜ் இல்ல பட் அம்மா காமா பேசினாங்கன்னா ஓ அம்மா சந்தோஷமா இருக்காங்கன்னா அப்ப வந்து உலகம் வந்து ஓகேவா இருக்கு நான் வந்து செக்யூரா இருக்கேன் நான் சேஃபா இருக்கேன் அப்படின்னு நினைக்குது அந்த குழந்தை சோ இந்த ஸ்பரிசம் டச்னு சொல்லுவாங்கல்ல ஈவன் நம்ம நிறைய ரிலீஜியஸ் பிராக்டிசஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பரிச தீட்சைன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த டச் இப்ப வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் way in which humans communicate. So, இந்த குழந்தைக்கு நிறைய டச் வேண்டியிருக்கு டச்னா அம்மா மட்டும் இல்ல நீங்க பால் கொடுத்துட்டு அப்பா கிட்ட கொடுத்தீங்கன்னா அவரு பர்க் பண்ணிட்டு அந்த குழந்தைய ஸ்கின் டு ஸ்கின் பண்றது such a beautiful thing for the dad to bond with the children. How மென்னுக்கும் பர்த்துக்கும் என்ன இது அப்படின்றது மென்னோட உடம்புல என்னென்ன ஹார்மோன்ஸ் நடக்குது பர்த் அப்ப அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்றது ஒரு பெரிய டாபிக் ஐ ஹோப் வி கேன் கெட் சம் டைம் டு ரியலி ஃபோக்கஸ் ஆன் தட் வி மைட் டு லிட்டில் பிட் ஆஃப் தட் இன் தி கிளாஸ் ஆல்சோ பட் வி ஹேவ் ஒன் டூ இம்பார்டன்ட் க்வெஸ்சன்ஸ் அதை மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டு கேன் வி கம் டு திஸ் So, we have Anusha who's asked, I'm spending most of my time with my second baby who's 5 months old now. Couldn't take care of my elder one. So, she tortures others in home and gets scoldings. I'm much upset and guilty. I heard all of them. So sorry to hear that. இது வந்து both Harita and I have two children. So, I think we can relate to this a lot. You want to go first, Harita? Anusha, so as much as your 5 months old needs attention, அதை விடமே உங்களோட முதல் குழந்தைக்கு மோர் அட்டென்ஷன் தேவைப்படும் ஏன்னா இந்த குழந்தைக்கு முன்னாடி அவங்க தான் இந்த உலகத்துக்கு வந்தாங்க உங்களோட அன்இன்டரப்டட் அப்படியே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைச்சிருக்கு ஸோ அந்த குழந்தைக்கு
ஹீ ஆர் ஷி மைட் ஃபீல் த்ரெட்டன் ஓ பொண்ணு யா ஸோ ஷி மைட் ஃபீல் த்ரெட்டன் எனக்கு இன்னொரு பாப்பா வந்துட்டா அப்போ எனக்கான அட்டென்ஷன் கிடைக்குமா ஸோ அந்த அட்டென்ஷன் கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன் அப்போ நான் சேட்டை பண்ணாதான் எல்லாரும் என்ன கவனிப்பாங்க அப்படிங்கிறங்காட்டி கூட அவங்க சேட்டை பண்ணலாம் ஸோ உங்க முதல் குழந்தைக்கு தேவைப்படுறது இஸ் அ லாட் ஆஃப் ரீஅஷரன்ஸ் அண்ட் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் அவங்களையும் உங்க ரெண்டாவது குழந்தையோட சேர்த்து கவனிக்கிறது வுட் பி அன் ஆப்ஷன் அவங்க வந்து ஓகே அக்கா நீ அக்கா இல்ல பாப்பா நீயும் வா பாப்பா பாத்துக்கலாம் நம்ம தங்கச்சி பாப்பா பாத்துக்கலாம் சரி எனக்கு டைப்பர் எடுத்துட்டு வரியா அந்த மாதிரி ஒவ்வொரு சோஸ் பேபி சோஸ் நீங்க அவங்களை கூட இன்வால்வ் பண்ணலாம் சோ ஷீல் ஃபீல் ஓகே நம்ம பாப்பா தங்கச்சி பாப்பாவை நாமளும் சேர்த்து கவனிச்சுக்கிறோம் அம்மா நம்மளையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க ஐ ஆம் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு தாட் வரும் சோ நீங்க வந்து ஐ வுட் சே உங்களால முடியும் அப்படின்னா உங்க 5 மாசம் குழந்தைய கூட உங்க வீட்டுல இருக்க உங்க கையில கொஞ்ச நேரம் பால் கொடுத்து முடிச்சுட்டு குடுத்து வச்சுட்டு அந்த முதல் குழந்தையை எடுத்து அள்ளி அள்ளி கொஞ்சங்க எவ்வளவு முடியுதோ அந்த குழந்தைக்கு லார்ட் ஆஃப் கிஸ்ஸஸ் லார்ட்ஸ் ஆஃப் கடல்ஸ் இதெல்லாம் கொடுங்க உங்க ஃபர்ஸ்ட் ஒன் எவ்வளோ ஏஜ் அப்படின்னு தெரியாது சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்க முதல் குழந்தை சின்ன பாப்பாவா இருந்தா உங்க தங்கச்சி கொடுக்குற பால் இல்ல தம்பி கொடுக்குற பால் எனக்கும் கொடு அப்படின்னு கேட்டா யூ கேன் ஆல்சோ ஃபீட் த பேபி ஷீல் ஃபீல் ஓகே எங்க அம்மா வந்து என்னையும் புதிய பாப்பாவையும் பிரிச்சு பாக்கல நான் கேட்டா அவளுக்கு செய்யறது எல்லாமே செய்யறாங்க சோ ஐ எம் நாட் லெஃப்ட் அவுட் அப்படிங்கிற கனெக்ஷன் வந்து நீங்க கொடுக்கணும் அனுஷா சோ எனக்கு புரியுது உங்களோட கஷ்டம் சோ குட்டி பெரிய குட்டியை வந்து வீட்டுல திட்டும் போது ரொம்ப சிரமமா இருக்கும் யூ ஃபீல் வெரி ஃபியூரியஸ் ஃபார் தட் யூ ஃபீல் ஹெல்ப்லெஸ் ஆல்சோ பிகாஸ் ரெண்டு குழந்தைய வளர்க்கறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் அட் ஆல் சோ இதை ட்ரை பண்ணி பாருங்க அனுஷா ரெண்டாவது குட்டியை கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு பெரிய குட்டியோட நீங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க உங்களால எவ்வளவு முடியுதோ அதை ட்ரை பண்ணுங்க இதுல நீங்க உங்க ஹஸ்பண்ட பத்தி மென்ஷன் பண்ணல சோ அவரையும் வந்து இதுல கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து வேலை ஈஸியா முடியும் அப்படிங்கறது என்னுடைய ஒப்பீனியன் யா சங்கீதா இட்ஸ் வெரி அந்த கில்ட் வந்து எல்லாருக்கும் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் குழந்தைன்றது நம்ம யூனிவர்ஸா இருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா தட் இஸ் அம்மா அப்பா அந்த குழந்தை மட்டும்தானே இருந்திருக்கு என்ன ஆயிடுதுன்னா ஓவர் நைட் வந்து மை ஓல்டர் ஒன் லயா வாஸ் 2 இயர்ஸ் 2 மந்த்ஸ் ஓல்ட் வென் ஸ்வரா வாஸ் பார்ன் அவ காத்தால நர்சரி எங்க அந்த அவ போற ஸ்கூல் வந்து எங்க வீட்டுக்கு பக்கம் வீட்டுல பிறந்தா ஸ்வரா யூகேல அவளை போய் எங்க அம்மா போய் அந்த நர்சரியில விடுறாங்க விட்டுட்டு வந்தோடனே இவங்க பிறக்குறாங்க 9:30 ஹஸ்பண்ட் போய் பெரிய பொண்ணு கூட்டு வந்தாரு 4:30 அவ வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பா ஆக்சுவலி அவ வந்து ஷீஸ் வெரி பெட்டி ரொம்ப ஷி வாஸ் வெயிங் குவைட் லயா பெரியவ பட் அந்த சின்ன குழந்தை பிறந்து அவளை தூக்கின அப்புறம் இவ வந்தோடனே இவளை தூக்குறப்ப இவ வெயிட்டா தெரிஞ்சா வெயிட் எதுக்கு சொல்றேன்னா நம்ம பாடி வந்து அந்த ரிலேட்டிவ் இது எப்படி இருக்கு அப்படின்றது இட் கம்ஸ் வித் அ லாட் ஆஃப் கில்ட் ஐயோ இந்த குழந்தைய நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து இது பண்ணிட்டோமோ அப்படி இப்படின்னு நம்மளுக்கு நான் தான் சொல்றேனே ஆஸ் மதர்ஸ் வி ஆர் கான்ஸ்டன்ட்லி கில்ட்டிங் ஆர் செல்ஸ் யார் சொல்றாங்களோ இல்லையோ நமக்குள்ள செல்ஃப் கிரிட்டிசிசமும் கில்ட்டும் எக்கச்சக்கம் இருக்கு இல்ல சோ அகேன் யூஆர் ஹியர் யூஆர் லிசனிங் யூஆர் ஆஸ்கிங் யூஆர் சீக்கிங் ஹெல்ப் சோ ஐ வாண்ட் யூ டு நோட்டீஸ் தட் யூஆர் அ கிரேட் மதர் ரைட் அண்ட் ஆல் ஆஃப் வாட் ஹரிதா செட் இட்ஸ் அ டஃப் ஆக்ட் பட் இது ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் அண்ட் இவங்களுக்கு கொடுக்குற அட்டென்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கும் அவங்களுக்கு கொடுக்குற அட்டென்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா சோ கில்ட்டியா ஃபீல் பண்றது நார்மல் அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் கெட்ஸ் பெட்டர் டெஃபினட்டா இட் கெட்ஸ் பெட்டர் பட் அந்த இனிஷியல் டேஸ்ல நம்ம வந்து எல்லாரும் என்லெஸ் பண்ணி ஹெல்ப்புக்கு கேட்கலாம் இல்ல நம்ம பால் கொடுத்துட்டு எக்ஸாக்ட்லி ஆல் த டிப்ஸ் த ஹரிதா செட் வாஸ் கிரேட் யா சோ அனுஷா ஒன் திங் தட் யூ கேன் டூ இஸ் ஆல்சோ மேக் மாமி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியே ரெண்டு குழந்தைங்க சின்ன குழந்தைங்க வச்சிருக்கவங்களோட இஃப் யூ ஹாவ் அ சப்போர்ட் குரூப் அப்படின்னா வந்து யூல் ஃபீல் ஓகே நான் இந்த ஜேர்னில தனியா இல்ல என்ன மாதிரியே தான் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு சோ சீக் அவுட் ஃபார் மாமி ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ அண்ட் வி ஹாவ் ஒன் மோர் குவெஸ்டின் சங்கீதா கலைவாணி கேட்டிருக்காங்க மாம் ஆஃப் 1 இயர் ஓல்ட் ட்வின் பேபி கேர்ள்ஸ் Wow, great. I wanted a baby girl. Congratulations. Wow. Yes. Super mom. Yeah. I did not get support from loved ones. Got bashed for my anger from 4th day of delivery. Even now, I cry and shout. Can't come out of the trauma that I faced. Okay. So, yeah, Sangeeta.
சோ ஒரு 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 பேர்த்ல ஒரு குழந்தையை நம்ம பெத்தெடுக்கிறது அப்படிங்கறதே இட்ஸ் அ ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ். சோ ஷேரிங் த ஊம் ஃபார் டூ சில்ட்ரன் இஸ் மச் 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 மோர் ட்ரெமெண்டஸ் கலைவாணி. சோ அந்த ஒரு ஜேர்னியை நீங்க அனுபவ் பண்ணிருக்கீங்க. சோ யூ ஆர் வெரி ஸ்ட்ராங், சரிங்களா? அதை வந்து நீங்க மனசுல ஏத்துக்கோங்க. சோ ரெண்டு குழந்தைங்க அப்படிங்கும் போது, அதுவும் எஸ்பெஷலி பச்சை குழந்தைங்கும் போது, டூ எக்ஸ் டைம்ஸ் த ஒர்க் லோட், ஓகேங்களா? ஒரு குழந்தையவே நாங்க வளர்க்குறக்கே எல்லாத்துக்கும் கண்ணு வெளியில தள்ளிடுது அப்படிங்கும் போது, ரெண்டு குழந்தைங்கும் போது ஐ எம் ஷுர் இட்ஸ் லைக் ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் இட் இஸ் டாக்ஸிங். ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட், எஸ். ஸோ கண்டிப்பா அதுக்கான வெளிக்காட்டெல்லாம் உங்களுக்கு கோபம், எரிச்சல், இல்ல அழுகை, இல்ல வந்து கொஞ்சம் பதட்டம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா வந்திருக்கும், எங்களுக்கு புரியுது. பட் ப்ராபப்ளி வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து எஸ் அவங்க வந்து இதெல்லாம் வந்து ஹஷ் ஹஷ் ஒளிவு மறைவா இதெல்லாம் இதை வந்து ஓவர் கம் பண்ணங்காட்டி அவங்களால அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, இல்ல ரெக்கக்னைஸ் பண்ணாலும் வந்து அதை வந்து ப்ராக்டிக்கலா அக்செப்ட் பண்ணிக்காம இருந்திருக்கலாம். சோ அதுவும் இருக்கு. சோ இப்போ வந்து எஸ் யூ ஆர் கிரையிங் அண்ட் யூர் ஷவுட்டிங் அண்ட் கான்ட் கம் அவுட் ஆஃப் த ட்ராமா ஐ ஃபேஸ், கலைவாணி ஐ வுட் சஜஸ்ட் யூ டு ரீச் அவுட் இஃப் இட்ஸ் லைக் இன்னுமே வந்து உங்களை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுது, உங்களோட சானிட்டி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ப்ளீஸ் ரீச் அவுட் அண்ட் சீக் ஹெல்ப். ஏன்னா சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். குழந்தைங்களுக்கு வந்து நீங்க வந்து மென்டலி சேனா இருந்தாதான் வந்து உங்களால ஒரு பீஸ்ஃபுல்லான ஹோம் என்வாயன்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ண முடியும். உங்களை பார்த்து தான் குழந்தைங்க வளர்றாங்க. ஸோ இஃப் யூ நீட் ஹெல்ப் ப்ளீஸ் சீக் இட் அவுட். ஸோ ஹெல்ப் இஸ் அவைலபிள் ரெடிலி எவ்ரிவேர். So all that you have to do is make a small step of reaching out for the help. So yes, and it is okay, completely okay to seek help also. இதனால nobody will judge you, label you or shame you for this. அதையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சங்கீதா. Yeah, you've covered more. இல்ல நான் சொல்ல நினைச்ச எல்லாமே. See, twin pregnancies are physically also more demanding, but also emotionally it is intense because there is an extra level of clinical visits that you have to do, more monitoring irukku, clinical sort of risk. So I don't know what your pregnancy might have looked like, but most twin pregnancies come with a lot of anxiety because facilities twin pregnancies vandu vara varam poi monitor pannit irupanga and the so there are twin mommy groups where அந்த 36 வீக்ஸ் வரைக்கும் ஃபுல் டேர்மா போ வரைக்கும் இருப்பாங்களான்றது கூட உங்களுக்கு வரீடா இருக்கும். ஸோ திஸ் அந்த ஐ ஹேட் த டேர்ம் ஹை ரிஸ்க். அது வந்து எப்படின்னா ஹை ரிஸ்க் பிரெக்னன்சின்னு டேர்ம் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் நினைக்கிறேன். ஏன்னா ஹை ரிஸ்க்னு சொன்னோம்னா அது என்ன தோணுதுன்னா பிரெக்னன்சியே ரிஸ்கி தான், சில பேருக்கு ரிஸ்க் கம்மியா இருக்கு, சில பேருக்கு ஜாஸ்தியா இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ரிஸ்க்ன்ற டேர்மே கொஞ்சம் இட்ஸ் நாட் த ரைட் டேர்ம், ஓகே. பட் என்ன சொல்றேன் அப்படின்னா ட்வின் பிரெக்னன்சிஸ்ன்றது ஒரு அடிஷ்னல் லெவல் ஆஃப் ஹெல்ப் தேவைப்படுற ஒரு பிரெக்னன்சி இருந்திருக்கு அப்படின்னா அதுல இருந்தே உங்களுக்கு வந்து ஒரு ஹைப்பர் அலர்ட்டா நம்மளுக்கு வரிஸோ ஆங்ஸைட்டிஸோ இருந்திருக்கு இருந்திருக்கலாம் ஃபார் அ லாட் ஆஃப் ட்வின் மதர்ஸ், ரைட்? அதுக்கப்புறம் பேர்த் எப்படி போச்சு அப்படின்றது ஒரு ஃபேக்டர் இருக்கு. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ரேஜ் எபிசோட்ஸ் அதுவும் வந்து ஒரு ஃபேக்டர் தான் இன் ஹவு போஸ்ட் பிடிஎஸ்டி போஸ்ட் ட்ராமாட்டிக்கா உங்களுக்கு அது வெளிப்படுறதுல வந்து. இப்ப நம்ம ஹைப்பர் விஜிலன்ஸ் பத்தி பேசணும் இல்லையா? ஸோ ஆங்ஸைட்டியும் டிப்ரெஷனும் வந்து டிப்ரெஷனா அவங்க கீழே எனர்ஜி இல்லாம ஷட் டவுனா அப்படி இருப்போம். ஆங்ஸைட்டினா எப்பவுமே ஹையா இருப்போம், ரெடி டு ரியாக்ட் மாதிரி இருப்போம். இல்ல இப்ப அந்த வெளியில வந்து ஒரு பேலஸ் இருந்தா வெளியில கார்ட்ஸ் இருப்பாங்கல்ல, தேல் ஆல்வேஸ் பி ரெடி, ஏதாவது என்ன டப்புன்னு ஷூட் அப்படின்னு இருப்பாங்கல்ல, அந்த பார்ட் ஆஃப் யுவர் பாடி அதுதான் வந்து உங்களுக்கு நெசசரியா இருந்திருக்கு டு கீப் யூ சேஃப், ரைட்? சோ ஐ வாண்ட் டு நோட்டீஸ் தட். பட் என்ன அப்படின்னா இப்ப அதுக்கு வேலை இல்லாதப்பையும் அது வந்து ஏதோ ஒரு த்ரெட் வரப்போகுது வரப்போகுது, நான் வந்து லேஷ் அவுட் பண்ணணும். சோ எப்பவுமே எட்ஜில் இருக்கிற மாதிரி எது வந்தாலும் நம்மளுக்கு டப்புன்னு கோவம் வர மாதிரி அது வந்து வெளிப்படுது. லைக் ஹரிதா செட், ஐ யூ டூயிங் எ கிரேட் ஜாப் அண்ட் இட் இஸ் யூர் ஹியர் யூர் ஆஸ்கிங் க்வெஸ்சன்ஸ், ரைட்? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அ லாட் ஆஃப் அஸ் We have overwhelming love for our children and where it comes from is I want to be a calmer parent. எனக்கு வந்து இன்னும் எனக்கு இன்னும் கொஞ்சம் காமரா இருக்கணும், எனக்கு அவனை கோவப்பட்டு திட்டேன் அப்படின்னா எனக்கு அப்புறம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ஷேம்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது இந்த சைக்கிள்ல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் அதை வந்து கேட்டு வராங்க. அதனாலதான் இந்த கிளாஸஸ் அப்படி டிசைன் பண்ணிருக்கோம்.
எக்ஸ்பீரியன்ஷியல் எக்ஸசைசஸ் பண்ண போறோம் ஹரிதா. ஐ திங்க் வி ஹேவ் லைக் 14 செகண்ட்ஸ் ஆர் சம்திங் லெஃப்ட். யா, கேன் யூ ப்ளீஸ் சேவ் சங்கீத் சங்கி குவிக்லி குவிக் குவிக்லி. எஸ் இல்ல இது ஐ திங்க் இட் கட்ஸ் ஆஃப் ஆஃப்டர் 1 hour, சோ கேன் வி ரீடு இட்?